அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நாம் ஆண்டவர் ரட்சகமா இயேசு கிறிஸ்துவினால் நாங்கள் வாழ்த்துகிறேன், உங்களுக்கு ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள் இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஜூன் மாதம் முதலாம் தேதியில உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். அதை கடந்த 5 மாதங்கள் கண்மணியை போல பாதுகாத்து தேவனுக்கு குரான கோடி நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இதுவரை நம்ம வழி நடத்தி வந்திருக்கிறார் இல்லையா, அவருக்கு நாம் இன்றைக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த சத்திய பாதை டிவியில நில் கவனி நிதானி என்ற தலைப்புல உங்களோடு இந்த நேரத்தை செலவிட முடியாய் கொடுத்த வாய்ப்புக்கு கர்த்தர் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். தொடர்ந்து இந்த சத்திய பாதை வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்த்து அநேக காரியங்கள் இதன் மூலியமாய் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபியுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபை இறக்கமுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த மாலை வேளையில கர்த்தர் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் இதுவரை வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி அப்பா. அன்று கடந்த 5 மாதங்கள் கண்மணியை போல பாதுகாத்த தேவன், இந்த 6வது மாதத்துல கர்த்தர் நீர்தான் வந்தவை துவக்கத்திலேயே உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. பலப்படுத்துகிறதுக்காய் நன்றி. எங்களை சுகப்படுத்துறதுக்காய் நன்றி அப்பா. அவனுடைய பாதத்துல நாங்க வந்திருக்கிறோம். நீதான் எங்களோடு கூட இருந்து எங்களை பேசுங்க. இந்த நாளில கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்று நீர்தான் உன்னை விரும்புகிறீரோ அந்த வார்த்தையை திட்டமும் தெளிவுமா எங்களோடு கூட நீர் விளங்க செய்வீராக. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் நீர்தான் வந்ததே அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த சத்தியத்தில் உள்ள ரகசியங்களையும் இந்த அறிய முடியாத பொக்கிஷங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. தடைகளை மாற்றி போடுங்க, பலவீனங்களை மாற்றி போடுங்க, பலத்தை இடைகட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த விதமான இன்டர்நெட் ப்ராப்ளம்ஸோ கரண்டோ பிரச்சனையோ எது வராதே கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாத்துல எல்லாரும் படிக்கிறோம், துதிக்கிற மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துவோம். ரட்சகர் மீட்பருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கு நல்லதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப சந்தோஷம். நேரில் பார்க்க முடியவில்லை என்றாலும் இந்த லைவ் மூலமா அநேகரை நீங்கள் பார்க்கிறீர்கள் நாங்கள் சுவாசிக்கிறோம். தொடர்ந்து பாருங்க. ஆமென். அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்வோம். அநேக காரியங்கள் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்து வருகிறோம். அந்த லாக்டவுன் நாட்கள் பார்ப்பதற்கு நமக்கு முதல்ல புதிதாய் தோன்றினாலும் இப்போ காலப்போக்கில் அது நமக்கு நாம் அதை பழகி கொண்டு விட்டோம். ஹல்லேலூயா. ஆமென். ஜாக்கிரதையா இருங்க. அந்த கொரோனா நாட்கள்ல மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தும் சமுதாயமும் உங்கள் சபையும் நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பது ஆமென் நாங்கள் விரும்புகிறோம். நீங்களும் அப்படியே ஜாக்கிரதை. நம்ம இந்த நாள்ல கூட செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். நில் கவனி நிதான். ஆமா, இதுல பாருங்க. இந்த நாட்கள்ல அநேக விதமான சத்தியங்கள் நம்ம கேட்கிறோம். அநேக சத்தியங்கள் இருக்கிற காரியங்களை மேலோட்டமாய் பார்த்து விட்டு போகிறாங்க. அநேகர் ஒரு சிலர் நல்ல ஆழமாய் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சிலருக்கு இன்னும் நிறைய புரியல் மாதிரி காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு தேடி ஆராய்ந்து படிச்சு கொள்கிறார்கள். ஆனா சத்தியங்கள்ல அநேக பலவிதமான வேறுபாடுகள் காணப்படுகிறது இந்த நாட்கள்ல. இருந்தாலும் எந்த அளவுக்கு தேவனை அறிகிற சத்தியங்கள், அறிகிற அறிவு எந்த அளவுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு தேவனை விட்டு விலக செய்கிற அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்துல வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்துல நல்லா வளர்ந்து கொண்டுதான் இருக்குது. அப்போ ஒரு சில நேரங்களில் நம் சத்தியத்தை இன்னும் நன்றாய் அறிந்து கொண்டு அதுல நிதானமா இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கடமை. ஹல்லேலூயா. நம்ம என்னதான் சபைக்கு போனாலும் என்னதான் சத்தியத்தை அவங்க வாரந்தோறும் கேட்டாலும் ஒரு சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள்ல அவர்கள் சொல்வதெல்லாம் சரி போல தோன்றும். ஆனா அது நித்தியத்திற்கோ தேவனுடைய ராஜ்யத்திற்கோ தேவனுடைய உண்மையான சத்தியத்திற்கோ எந்த வகையில அது கொண்டு செல்லாது. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் இந்த தலைப்பு நில் கவனி நிதானி என்று. இது வந்து நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் நடக்கிறதுன்னு நான் சொல்றேன். அது மட்டுமில்ல, நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்கள் நம்ம சில காரியங்களை கவனமாய் சில நேரங்கள்ல அது எப்படி இந்த சிக்னல்ல நின்று கவனிச்சு அந்த சிக்னல் போட்டிருக்காங்களா இல்ல வண்டி வரல பார்த்து போறோம். அது போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல சில நேரங்கள்ல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நின்று கவனித்து அவர் என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து அதை நிதானித்து கர்த்தர் தான் பேசுறாரா நிதானித்து அவருடைய சத்தியத்தில் நம்ம நடக்கும்போது நம்ம செம்மையான வழியில கர்த்தர் நம்மை கொண்டு செல்வார் என்பதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனா அந்த சிக்னல்லே பார்க்கும்போது நமக்கு ஒரு அவசரம் இருக்கும். சரி டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அவசரம் இருக்கும்.
டக்குன்னு அடுத்த சிக்னல் உழுகுறதுக்குள்ள போயிடலாம். அந்த நின்று கவனிக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தை நம்ம வந்து அநேகர் நம்ம கூட ஒரு சில நாட்கள் அப்படி பண்ணியிருக்கலாம், ஆனா அது சரியானது கிடையாது. ஆனா இனி வரும் நாட்கள்ல அப்படி நின்று கவனித்து செல்ல வேண்டிய கடமைப்பட்டவர்களா நாம் இருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சத்தியத்திலையும் சில நேரங்கள்ல ஆண்டவர் என்ன பேசுகிறார், நம்மோடு என்ன இடைபெடுகிறார், நமக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை கவனித்து நிதானித்து நாம் செல்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வைத்த பொக்கிஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தவறாமல் நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நாள் உங்களோடு கூட பேசுவார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, சுபாவ விருத்தி, அதாவது கேரக்டர் டெவலப்மெண்ட். அதாவது இந்த நாட்கள்ல நம்ம சத்தியத்துல எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சுபாவத்துல, அதாவது கேரக்டர்ல நல்ல ஒரு மாற்றத்தை நாம் காண வேண்டும். அல்லேலூயா. அந்த மாற்றத்தை நாம் காணும் போதுதான் இந்த உலகத்துக்குரிய காரியம், உலகத்துல நம்ம செயல்படும் போது, உலகத்தோடு நம்ம இணைந்து செயல்படக்கூடிய நாட்கள்ல நம்ம செல்லும் போது, ஓ இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அநேகர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுப்போம். அப்போ நம்ம கேரக்டர் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும். அப்ப நம்முடைய சுபாவம் அப்படின்னா அது வந்து நம்ம என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்துட்டோமோ எல்லா பழையவைகள் ஒளிந்து போயின்னு எல்லாம் புதுதாயின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அது மாறி இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்மளை நாமே நாம் நிதானித்து பார்ப்போம். அவ்வளவுதான். இன்னொருத்தர் சொல்லணும் இல்லை, இப்ப நான் வந்து நீங்க மாறல பிரதர், நீங்க மாறல சிஸ்டர் அப்படி சொல்லணும் அவசியம் இல்லை. நம்மளை நாமே நிதானித்து அறிந்து கொள்வோம். ஏன்னா நம்மளை குறிச்சு நமக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், அதுக்கப்புறம் நம்ம பெற்றோருக்கோ நம்ம சுற்றா உறவினருக்கோ நம்ம சகோதரருக்கோ தெரியாது. நம்மளை குறிச்சு நமக்கு தான் தெரியும். ஆண்டவர் அது என்ன தெரிஞ்சாலும் ஆண்டவர் வந்து சரி என் பிள்ளை என்ன பண்ண போறான் அப்படிங்கறத எதிர்பார்த்துட்டு இருப்பார். அதனால அந்த சுபாவ விருத்தி, அதாவது சுபாவ கேரக்டர் டெவலப்மெண்ட்ல ஒரு ஏழு காரியங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நாம இந்த நாள்ல கூட உங்களோடு கூட நேரத்தை செலவிடுவது நான் மிகுந்த பாக்கியமாய் கருதுகிறேன். முதலாவது கலாத்தியர் 6:7-8 வாசிப்போம். மோசம் போகாதிருங்கள். கலாத்தியர் 6:7-8 மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பாருங்க, இதனால கூட மோசம் போகாதுங்கள். ரொம்ப கவனமா இருக்கணுங்க, நம்ம மோசம் போயிடக்கூடாது. சொன்னது போல அந்த சிக்னல்ல நம்ம வந்து கொஞ்சம் வேகமா போயிட்டோம் வைங்க, அந்த சிக்னல் ஓபன் பண்ணது சரி போயிடலாம் அதுக்குள்ளேயும் அப்படின்னு சொன்னா அந்த சிக்னல் ரெடியா நின்று இருப்பாங்க. டக்குன்னு ஒருத்தர் வேகமா வந்தாங்கன்னு வைங்க, நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும். அநேக நேரங்கள்ல அப்படி ஆக்சிடென்ட் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். டிவியில நியூஸ்ல நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனைக்குரிய சம்பவம் இருக்கு. ஏன்னா அப்போ சில நேரங்கள்ல நம்ம ஒரு அவசரம், நம்முடைய ரொம்ப ஒரு வேகம் என்னது நம்மளை மோசம் போக்கி விடுது. அதனாலதான் இங்க வந்து வசனம் மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசம் போகாதிருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு சொல்லும் போது மிக தெளிவாய் சில காரியங்களை அந்த சபைகளுக்கு கற்றுக் கொடுத்துருந்தார். அது அவருடைய சத்தியங்கள், அவருடைய நிருபங்களே சத்திய சபைகளுக்கு மிகவும் ஒரு பலமாய் காணப்பட்டது. பாருங்க, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ இந்த நாளில் கூட ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய நாமத்தை எந்த நேரத்திலையும் தூஷிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறது இல்லை. இருந்தாலும் நம்ம சில நேரங்கள்ல கவனமாயிருக்க வேண்டும், நம்ம சில நேரங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒருவேளை நம்ம நிதானத்தை இழந்து நம்ம வந்து வேகமாய் போய் வேகமான சூழ்நிலைகளை கடந்து போய் நம்ம ஒரு அவசரப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறதுனால அந்த தேவனுடைய நாம எங்கேயும் தூஷிக்கப்பட்டிருக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நம்முடைய சுபாவத்துல முதலாவது காணப்பட வேண்டியது என்னன்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். நல்ல சுபாவ விருத்தி, கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்ல நம்ம வந்து அதிகமாய் நம்முடைய கேரக்டரை வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அவருக்குன்னு சில கேரக்டர் இருந்தது, அவருக்குன்னு சில குணநலங்கள் இருந்தது. அவரு ஒரு வியாதிஸ்தரை பார்த்தா குணப்படுத்துவாரு, முடியாதவங்களை பார்த்தா அவருக்கு ஆறுதல் கொடுப்பாரு, தங்களுடைய சீஷர்களுக்கு பசிக்குதா போஷிப்பாரு. இந்த மாதிரி அவருடைய கேரக்டரே வந்து இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நேடிய சாந்தம் உள்ளவர். சில நேரங்கள்ல அவருடைய சபையில வியாபார குடும்பமாக கோபம் கூட பட்டிருக்காரு.
அப்போ அவர் கேரக்டர்ல எல்லா விதமான காரியங்களும் காணப்படுகிறது. அப்போ நம்முடைய கேரக்டர்ல எது முக்கியமா இருக்க வேண்டும் என்பதுல நம்ம தெளிவா இருக்க வேண்டும். அப்போ இந்த நாட்கள்ல நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுப்போம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை பாருங்க, கொரோனா எங்க பார்த்தாலும் அழுகுறல், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் மக்கள் வெளியவே வர முடியாத ஒரு சூழ்நிலைகள். இந்த நாட்கள்லயும் நம்ம ரொம்ப யோசிச்சு சில காரியங்களை செய்ய வேண்டும். எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். பாருங்க, நம்ம இந்த நாள்ல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன், ஆமா, மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்திற்கென்று, அதாவது இந்த உலக தேவைக்காக, உலக ராஜ ஜீவனத்துக்காக, உலக காரியங்களுக்காக நமக்கு ஒன்று தேவை என்று சொல்லி நம்ம எந்த இடத்துலையும் நம்ம பிரயாசப்படக்கூடாதுங்க. நம்ம மாம்சத்திற்கென்று, இது எனக்கு, இது என்னுடைய தேவைக்கு, இது எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம வந்து எதுலையுமே முன்னேறவே முடியாதுங்க. இந்த நாள்ல அந்த கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவா சொல்லுது, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன்னா அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. கர்த்தரோடு கூட இணைந்து சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படும் போது கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய காரியங்களை இந்த உலகத்துல இல்ல, அவருடைய நித்திய ஜீவன்ல, அவருடைய சமூகத்துல, அவருடைய பரலோகத்துல நமக்கு தர அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமா, இங்க நம்ம அறுவடை செய்ய முடியாது, நம்முடைய வீடோ பரலோகத்தில் உண்டு, அங்க நம்ம அறுவடையை நம்ம உறுதியாய் பார்க்க முடியும். அநேகர் நினைப்பாங்க இங்கேயே நமக்கு எல்லாம் சுதரிச்சுக்கொள்ளும், இங்கேயே நம்முடைய எல்லா வீடு ஆஸ்தி எல்லாம் நம்ம சம்பாதிச்சுக்கணும். இது நமக்கு நிரந்தரம் கிடையாது. இருந்தாலும் தேவைக்கு அளவா நமக்கு தேவை, அதற்கு மேல கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவன்ல, அந்த பரலோகத்துல நமக்கு எல்லாத்தையும் அங்க நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். இந்த நாள்ல சிந்தித்து பாருங்க, நம்ம எதை விதைக்கிறோம்? பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒரு அன்பை விதைக்கிறோமா, ஒரு அரவணைப்பை விதைக்கிறோமா, ஒரு தேவைன்னு வர்றாங்க அவங்களுக்கு நம்ம என்ன விதைக்கிறோம், நம்ம கிட்ட இருந்து கூட இல்லைன்னு சொல்றோமா? சில நேரத்துல சிந்திச்சு பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்பது என்றாலே கிறிஸ்தவர்களுக்கு அன்பு காட்டுகிறவர்கள், அரவணைக்கிறவர்கள். மத தெரேசா சொல்லுவாங்க, இன்னும் அநேக மிஷனரிமார்களை சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே வந்து அன்பினாலும் அரவணைப்பினாலும் பாசத்தினாலும் இந்த உலகை கட்டி போட்டிருக்காங்க. அவங்க வந்து அவங்கள வந்து எந்த நாடுமே ஏற்றுக்கொள்ளாமே இல்லை. ஏன்னா அவங்க சொல்றது சுவிசேஷமா இருந்தாலும் அவர்களுடைய கேரக்டர், அவருடைய இரக்கம், அவருடைய மனப்பான்மை, அவருடைய தாழ்மை, அவர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு குணம், அந்த குணம் அவர்களை எல்லாரிடமும் கொண்டு சென்றது. இன்றைக்கு நம்ம எதை விதைக்கிறோம் சிந்திச்சு பாருங்க, எதை விதைக்கிறோம் அப்படின்னா நம்ம சரியானதை விதைக்கிறோமா? வேலை நம்ம விதைக்கிற விதை சரியா இல்லைன்னு வைங்க, நம்ம அறுவடையை பார்க்க முடியாது. இதனால நம்ம பூமிக்குரிய காரியங்களை எதிர்பார்த்து விதைக்கிறோமா, இல்ல ஆவிக்குரிய காரியங்களை எதிர்பார்த்து நம்ம விதைக்கிறோமா? பூமியில நான் நல்லா இருக்கணும், பூமியில நான் எது பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம சில காரியங்களை பிரயாசப்பட்டு விதைக்கிறோமா? அப்படி நான் விதைக்கிறேன்னா என்னங்க, ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துறோமா? இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறதுனால என்ன வந்து நாலு பேர் கூப்பிடுவாங்க, என்ன வந்து இன்னும் நல்லா பயன்படுத்துவாங்க, அப்படி இல்லை. நம்ம பாட்டு பாடுறது யாருக்கு? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. அப்படி பாடி இப்படி பாடுறதுனால நம்மளை கூப்பிட்டு பயன்படுத்துவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். அதன் மூலமே தேவநாமம் மகிமைப்பட்டால் அதுதான் நமக்கு பாக்கியம். அதன் மூலமா அநேக பாட்டு கூப்பிடுவாங்களோ பேசுவாங்களோ அது நமக்கு முக்கியம் இல்லை. கர்த்தர் நம்மளை ஏற்ற காலத்துல உயர்த்தவர் ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தருடைய பலத்த கைக்கு நம்ம அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அது எந்த தடையில நம்மை நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் எந்த விதத்திலையும் நமக்கு உதவி செய்வார். அதனால நம்ம இந்த நாள்ல கூட எதை விதைக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அடுத்ததாக 2 Corinthians 9:6, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார். நாள்ல கூட எதை விதைக்கிறோங்கிறது ஃபர்ஸ்ட் முக்கியம். அதாவது எந்த இதை நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நல்லது செய்யறோமா, தீங்கு செய்யறோமா, நம்ம எந்த நோக்கத்துல செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, எவ்வளவு விதைக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு
தோட்டத்துல எடுத்துட்டு ஒரு தோட்டத்துல ஒரு பகுதி அளவுதான் நம்ம விவசாயம் பண்ணிட்டு ஃபுல் அளவுக்கு தேவையான நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம்னா, ஒரு ஏக்கர் ஒரு அரை ஏக்கருக்கு நம்ம விவசாயம் பண்ணிட்டு ஒரு ஏக்கருடைய பலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிதான் சொல்றாரு. பெண்ணும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகா இருப்பான். அப்போ இந்த நாள்ல கர்த்தருடைய சமூகத்திலையும் நம்ம காத்திருக்கிறதுலயும் அதுலயும் நமக்கு ஒரு காரியம் இருக்குதுங்க. நம்ம எந்த அளவுக்கு நேரத்தை என்னங்க, அவங்க எல்லாம் நல்லா உயர்ந்துட்டே வர்றாங்க, அவங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னேறிட்டே வர்றாங்க, நானும் அவங்கள மாதிரிதான் ஊழியம் பண்றேன், அவங்கள மாதிரி எல்லாம் பண்றேன். ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம், இல்ல ஒரு சிலர் என்ன நான் அவங்கள மாதிரிதான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, பசங்க படிக்கிற பசங்க இருந்தா அவங்கள மாதிரிதான் படிக்கிறேன், அவங்கள மாதிரிதான் நான் எல்லாமே எழுதுறேன், ஆனா எனக்கு மார்க் கம்மியா வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரொம்ப நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டும், எல்லாம் செய்யலாம், ஆனா ஆண்டுகளோடு செலவிடுகிற அந்த நேரம் எவ்வளவு செலவிடுகிறோம் அப்படிங்கிற அந்த அளவு, எவ்வளவு விதைக்கிறோம், எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவுதான் நம்ம அறுக்க முடியும். எவ்வளவு விதைக்கிறோமோ அப்போ எவ்வளவு அப்படிங்கிற அந்த அளவு, ஃபர்ஸ்ட் எதை விதைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம், அடுத்தது எவ்வளவு விதைக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். அப்போ கொஞ்சம் ஒரு ஒரு 10 கடலை போட்டு ஒரு செடி வச்சுட்டோம்னா அந்த 10 கடலை செடி என்ன வருமோ அதான் நம்ம எதிர்பார்க்கணும். 100 கடலை செடியில வர்றதை எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. இந்த ஒரு பொருள் வாங்கிட்டு இந்த பொருள் எப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்வதை காட்டுறோம், நம்ம வந்து சிந்திச்சு பார்க்க வேண்டும். நம்ம வந்து ஈஸியா நம்ம தப்பு சொல்லிடலாம், ஆனா பாருங்க, ஆனா அந்த எவ்வளவு எவ்வளவு விதைக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நாள்ல நம்முடைய ஜீவனம் பண்ணுகிற இந்த கஷ்டமான சூழ்நிலைகளாவது, இந்த கொரோனாவின லாக்டவுன்ல இருக்கிற நாம நம்ம எதை செய்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த உலகத்து காரியங்களே பார்க்க வேண்டாம், உலகத்து காரியங்களை எவ்வளவு விதைக்கிறோம் அவ்வளவு கிடைக்குது, அது நார்மல். இங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் எனக்கு அப்படி செய்யல இப்படி செய்யல அப்படின்னு எல்லாம் சொல்றது, ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாரபட்சம் இல்லாம தான் நடத்திட்டு இருக்காரு. ஆனா அவர்கள் அதிக நேரம் ஜெபம் பண்றவர்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை அவரு தர்றதுல ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துருது. அவரு தர்ற தந்துருவாரு, அதுல ஓப்பன் டோர்ஸ் எல்லாமே அவர் வந்து எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு. சில நேரங்கள்ல சில தடைகள் பிசாசு கொண்டு வந்து வச்சிருக்கலாம், அந்த தடைகளை முறியடிக்கிறதுக்கு நாம ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஒருவேளை அது செய்யாம இருக்கும்போது தடைகளையா இந்த தடைகள்ல நின்றுட்டு இருக்கு. அப்போ நம்ம தான் அந்த தடைகளுக்காக ஜெபிக்கவும், அவரோட நேரத்தை செலவிடுவோம், அதுல இருந்து விடுதலை பெறவும். அப்ப அவரு கொடுக்க வேண்டியவர் கொடுத்துட்டாரு, அவரு கொடுக்காம இல்ல, அவர் எல்லாருக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு சில தடைகள். அப்போ நம்ம இந்த நாள்ல எவ்வளவு நேரத்தை ஆண்டு செலவிடுவோம், இதனால எதையெல்லாமோ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், போன் பார்க்கிறோம், டிவி பார்க்கிறோம், விளையாடுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா தேவனுடைய சமூகத்துல காத்திருப்பதற்கு நேரம் இல்லை, தேவனுடைய சமூகத்துல காத்திருப்பதற்கு டைம் இல்லைங்க, ரொம்ப இதா இருக்குது, ரிலாக்ஸா இல்லைங்க, மைண்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. அப்போ இந்த நாள் ஜபமும் வேதவாசி நம்ம இடத்துல இருக்குதான் முக்கியமா பார்க்கணும். அதுவும் எவ்வளவு நேரம் நம்ம செலவிடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆனா எங்க ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, 24 மணி நேரத்துல நீ தசம்பாக நேரத்தை கொடுத்தியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தசமபாக நேரம் கொடுக்கலினாலும் பரவாயில்ல, உங்களால முடிஞ்ச ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அதாவது நம்ம தேவனிடத்துல நேரத்தை செலவிடும் போது அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கணும். எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவு நம்ம இருக்கோம். அப்படி மட்டுமல்ல, இது நம்ம கரிசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கணும். அப்போ இது காணிக்கைக்கு மட்டும்தாங்க இந்த வசனம் சொல்லணும்னு இல்ல, விசனமாயி நீங்க ஜெபிக்க வேண்டாம், கட்டாயமாய் ஜெபிக்க வேண்டாம், உங்களுக்கு எப்படி உற்சாகமாய் கொடுக்கணும்னு தேவன் பிரியமா இருக்கிறார். அப்போ மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுமா, உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அந்த அளவுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் திருப்தி ஆயிடுவாங்க, ஒரு சிலருக்கு 2 மணி நேரம் ஜெபம்னாலும் திருப்தி ஆகாது. அப்போ உங்களுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கார மனசின்படி அந்த அளவுக்கு நீங்க ஜெபித்து அவரோடு கூட எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை தர அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவ்வளவுதான், நீங்க எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவரும் தர ஆயத்தமா இருக்கிறார். ஆனா விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் இல்ல, மனப்பூர்வமாய் அதை செய்ய வேண்டும். நம்ம எவ்வளவு நேரம் செலவிடுங்களோ அது மனப்பூர்வமாய், கொஞ்ச நேரம்னாலும் மனப்பூர்வமாய் முழு மனதோடு முழு இருதயத்தோடு அவர்களை சேவிக்கணும். இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்கு இருக்கும். எதை விதைக்கிறோம் பார்க்கணும், எவ்வளவு விதைக்கிறோம் என்பதையும் பார்க்கணும். அடுத்ததாக லூக்கா 8வது அதிகாரம் 8வது வசனம்,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:8 சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100, 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதலோன் கேட்கிறது என்று சத்தமிட்டு போயினார். பாருங்க, நாம் எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை காட்டிலும் மேலாக நம்ம அறுக்கிறது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவு அறுப்போம்னு நமக்கு பார்த்தோம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு முழு மனதோடு விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. பாருங்க, அத்தியாகத்துல வாசிக்கிறோம், ஈசாக்கு கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து பஞ்ச காலத்துல விதை விதைத்தான் 100 பலனை பெற்றுக்கொண்டார். அப்போ கர்த்தரிடத்துல விசுவாசித்து நம்ம விதைக்கும் போது அது பலன் மிகுதியா இருக்கும். பாருங்க, இங்க வசனம், சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது. ஆனா முன்னாடி விழுந்த சில விதைகள் எல்லாம் முள்ளுள்ள இடத்துல, கல்லுகள் இடத்துல, பாறைகள் இடத்துல அது விழுந்தனால அது சரியான பலனை கொடுக்கல. ஆனா சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்ததுனால அது 100 பலன் தந்தது. அப்போ நம்ம எந்த நிலத்துல இருக்கோம், நம்ம ஒரு எந்த நிலத்துல நம்ம வந்து அந்த விதை வந்து விதைக்கப்பட்டிருக்கோம். அப்போ சில நேரங்கள் முள்ளுகள் வரும், சில நேரங்கள் பிரச்சனைகள் வரும், சில நேரம் போராட்டங்கள் வரும், இதெல்லாம் நமக்கு பொருட்டல்ல. நம்ம நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்களா இருக்கும்போது நம்ம விதைத்ததை விட 100 பலனை தரணும்னா பாத்துக்கோங்களேன். சிந்திச்சு பாருங்க எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்புறம் காதுள்ளவன் கேட்கிறவன், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறவன் சத்தமிட்டு கொண்டார். எப்படியுமா, அப்ப நல்ல நிலத்துல விதைக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும். அப்போது நம்முடைய நம்ம எங்க விதைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய திட்டம் என்ன, நம்முடைய தேவ சித்தம் என்ன, நம்முடைய கர்த்தர் மேல வைத்த நோக்கம் என்ன. ஒருவேளை நம்ம முள்ளுகள் இடத்துல விதைக்கப்பட்டிருக்கிறோமா, கல்லுகள், பாறைகள், அது மட்டும் இல்ல நமக்கு எந்த இடத்துல நம்ம விதைக்கப்பட்டிருக்கிறோம், நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கிறோமான்னு நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். சில நேரங்கள் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கல் உபதேசங்கள் அப்படிப்பட்ட இடத்துல விதைக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்கள் அந்த பலனை நீங்கள் காணவே முடியாது. அப்ப நல்ல நிலத்துல நம்ம விதைக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அப்ப நல்ல நிலம் அப்படிங்கும் போது அது ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல், ஆமா ஒரு ஆலோசனையா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு எந்த காரியமா இருந்தாலும் சரியாய் வழிகாட்டுகிற ஒரு காரியமா அது காணப்படுகிறது. அப்போ அந்த நல்ல நிலத்தில் நாம் விதைக்கப்பட்டவர்களா நாம் இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்றால் ஒரு விதையே 100 பலன் தரும் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ நம்முடைய இந்த சுபாவத்துல ஒரு சின்ன நல்ல விஷயம் இருக்குன்னா நாம அது பல மடங்கு நமக்கு ஆசீர்வாதத்தை தராது, ஆயத்தமாயிருக்கும். அல்லேலூயா. ஆமா, என்னால கூட சின்ன சின்ன விஷயம்தான், நம்ம எதை செய்கிறோம், எவ்வளவு செய்கிறோம், அதெல்லாம் முக்கியம். நம்ம வந்து பாருங்க, இந்த கொரோனா நாட்கள்ல உதவி செய்யறாங்க பாருங்க, முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு சின்ன குழந்தைகள் தான் அவர்களுக்கு கொடுத்த அந்த அமௌண்ட், அந்த 200 ரூபாய் 300 ரூபாய் இதெல்லாம் கொண்டு சில கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஏன் அவங்க வந்து உற்சாகப்படுத்தி கவர்மெண்ட்ல அவங்களை அனௌன்ஸ் பண்ணி அது டிவிலாம் சொல்லி அதெல்லாம் பண்றாங்க, ஏன்னா அவர்களுக்கு கொடுப்பது கொடுப்பது சிறிதா இருந்தாலும் அவர்களுக்கு என்ன, அவர்களுக்கு அந்த இதை வந்து உணர்த்த வேண்டும். எவ்வளவுங்கிறது முக்கியம் இல்ல, எதை செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக, நாட்டுக்காக செய்கிறார்கள், நற்சேவைக்காக செய்கிறார்கள். அது போல அந்த ஒரு விதை 100 பலந்துடும். அந்த ஒரு நல்ல குணம் அவர்கிட்ட இருக்குமானா அப்போ அது அநேக பலன்களை கொடுக்கும். அப்போ அப்படிப்பட்ட நல்ல குணம் நம்மகிட்ட என்ன, சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்துல பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம சபையில மற்றவங்களுக்கு சுத்தி இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதை விதைக்கிறோம், எவ்வளவு விதைக்கிறோம், அப்புறம் நம்ம இடத்துல என்ன இருக்குதோ அதை நாம் சரியாய் செய்கிறோமா. எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு நினைக்காதீங்க, ஏதோ ஒன்று இருக்கும், அதுல இருக்கிறதுல நீங்க சரியாய் செஞ்சீங்கன்னா அதனுடைய பலன் மிகுதியாயிருக்கும். ஆமா, எங்கிட்ட காசு இல்ல, பணம் இல்லைங்க, பரவாயில்ல, ஆனா உங்கள்கிட்ட நல்ல குணம் இருக்குது இல்லையா. ஆமா, ஒருத்தர் போன் பண்ணியாவது நல்லா இருக்கிறீங்களா, என்ன பண்றீங்க, இந்த கொரோனா நாட்கள் உங்களுக்கு தேவைகள் இருக்கா, நீங்க உதவி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல. ஒரு சில நேரங்கள் நான் அப்படிதான் செய்வேன். எங்களுடைய சபையில ஒரு தம்பிக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்தது தலையில. அப்ப அந்த தம்பிக்கு நம்ம கொடுப்பதற்கு நான் இருதயத்துல ரொம்ப வாஞ்சியா இருந்தேன். ஐயோ, நம்மளால கொடுக்க முடியலையே அப்படின்னு எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு வாஞ்சேன். ஆனா எங்களுக்கு அப்போ லாக்டவுன்ல இருந்த சூழ்நிலையில கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா இருந்துச்சு. அவங்க லாக்டவுன்ல அந்த ஆபரேஷன் நான் பண்ண வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டாங்க. அப்ப பாருங்க, நான் இதை மனசுல அப்படி ஏவப்பட்டு ஒருத்தர் மட்டும்தான் கூப்பிட்டு பேசினேன்.
ஒருத்தர் பேசும்போது அவர் இப்படி பேசி இப்படி வந்து ஒவ்வொருத்தர் அவங்ககிட்ட சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு சொல்லணும். நான் சொன்ன பாருங்க, சரியான ஆலோசனையின்படி சரியாய் வழிகாட்டுதலின்படி அநேகர் உதவி செஞ்சு அவர்களுக்கு தேவையான பண உதவிகள் செய்வதற்கு கற்று உதவி செய்தார். எதிர்பார்க்கவே இல்லை, இதுவரைக்கும் வாழ்க்கையில் அப்படி நான் வாங்கி கொடுத்ததே இல்லை. ஆனா பாருங்க, நம்முடைய இருதயத்துல அப்படி நினைச்சு ஐயோ நம்மளால கொடுக்க முடியலையா, அந்த உங்களுக்கு எப்படி உதவி செய்வது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சிந்தனை தான் பண்ணேன். ஆனா பாருங்க, கட்ட சரியாய் வாசல்களை திறந்து நல்ல சரியாய் நேர்த்தியாய் நடத்தி அதை நேர்த்தியாய் செயல்படுத்துவதற்கு கற்று உதவி செய்தார். இந்த நாளில் கூட இடத்துல ஒரு சின்ன ஒரு நல்லது இருந்துச்சுன்னா அது 100 மடங்கு பலனை கட்டாயம் கொடுக்குங்க. அது மட்டுமில்ல, மத்திய 7வது அதிகாரம் இருபத்தி ஒன்றுல இருந்து பார்ப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறோம் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்திக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளோட செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை பெறிந்தது சரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கல்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளை இப்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பாருங்க, நீங்க வந்து பல நேரங்களில் நம்ம விதைக்கிறோம், இன்று விதைக்கிற விதை நமக்கு வந்து உடனே பலன் தருமா அப்படின்னு சொல்லி விதை என்று சொல்லும்போது நல்ல நற்காரியங்கள், நம்முடைய நல்ல செய்கைகள், நம்முடைய கேரக்டர் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். விதை வந்து ஒரு ஊமைக்காக தான் அந்த விதையை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய கேரக்டர் நம்ம நல்லது செய்யும் போது இன்னைக்கு காலையில நம்ம ஒரு நல்லது செஞ்சுட்டு வந்தோம்னா உடனே நமக்கு பிரதிபலன் கிடைக்கும் இல்லை, ஏதோ ஒரு வழியில நமக்கு பிரதிபலன் கிடைக்கும். பாருங்க, நம்ம அநேகருக்கு பிளட் டொனேட் பண்றோம், நமக்கு வந்து அவங்க சில சொல்லுவாங்க திரும்ப உங்க சாப்பாடு வாங்கி தராங்க ஏதாச்சும் காசு வேணும் இல்லை, அதெல்லாம் நமக்கு விரும்ப மாட்டாங்க, அதெல்லாம் வேண்டாங்க. நாங்க ஒரு உயிருக்காக நாங்க உதவி செஞ்சிருக்கோம், உயிர் பிழைப்பதற்காக உதவி செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பெருந்தன்மை வந்துடும். ஆனா இதனுடைய பிரதிபலனோ இதனுடைய நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சு வந்திருக்கோம், அந்த உதவி செய்து வருகிற காரியம் நமக்கு எப்படி பிரதிபலன் அது மிகுதியா இருக்கும், நம்முடைய தேவை நம்முடைய குடும்பத்துல நம்முடைய காரியங்கள் எல்லாம் வரும்போது நம்ம கர்த்தர் ஏற்ற வேலையை எல்லாவற்றையும் வாய்ப்பு பண்ணுவார். நம்ம போய் அலையவே வேண்டாம், நம்ம போய் ஒரு பிரச்சனைக்கு ஒரு சூழ்நிலையில் நெருக்கடியா நிக்க வேண்டாம். நம்ம ஒரு தேவைன்னு சொன்னாலே கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்ப்பு பண்ணுவோம். ஏன்னா மற்றவர்களோட காரியங்களுக்காய் நம்ம நிற்கும் போது நம்முடைய தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். அதான் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இங்க இங்க சம்பவத்துல பாருங்க என்ன சொல்லப்படுகிறது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவங்களோட செய்கிறேன், ஏன்னா கல்மலையின் மேல் வீட்டை கட்டுக்கலாம், கல்மலையில வீட்டை கட்டுக்கலாம். ஆனா அவனுக்கு வீட்டை கட்டிட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பேச்சை கேட்டு வீட்டை கட்டிடுவான் சரியான இடத்துல. ஆனா அவனுக்கு அப்ப தெரியாது பெருமலை பொழிந்து பெருவெள்ளம் வரும்போது அந்த வீடு அப்போ தாங்கி நிற்கும் போதா தெரியும், ஐயோ ஆண்டவர் சத்தத்தை கேட்டுதான் செஞ்சதுனால இது தாங்கி நிற்குது. ஆனா மணல்ல கட்டின புத்தி இல்லாத மனுஷன் அந்த வீடு அடிச்சு கொண்டு போயிடும். அப்போ இந்த நாள்ல கூட சில நேரங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம செய்கிறோமா என்பது ரொம்ப சிந்திச்சு ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு ஐயோ தெரியாம வந்துட்டோமோ ஊழியத்து இருக்கு, தெரியாம இந்த நாள்ல கூட ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்வதற்கு இறங்கிடும் அப்படின்னு அநேகரை சிந்திக்கிறாங்க. இல்லவே இல்லை, ஆண்டவர் சரியாய் நம்ம அழைத்திருக்கிறார் என்று நீங்க விசுவாசிச்சீங்கன்னா சரியாய் வழி நடத்துகிறார் என்று நீங்க நம்பி ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நீங்க வந்திருந்தீங்கன்னா சரியான தருணத்துல கர்த்தரங்களை வழி நடத்தி கொண்டிருப்பார், சரியான வேலையில கர்த்தரங்களை உயர்த்துவார். அது வரைக்கும் நம்ம எந்த சூழ்நிலை கண்டு பயந்து போயோ சோர்ந்து போயோ எந்த இடத்துலயும் நம்ம விழுந்து போயோ நம்ம உட்கார்ந்துடக்கூடாது. கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே வருவார், விசுவாசித்து அவர் மேல முக்கியமாய் சார்ந்து நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கோம். பாருங்க, அப்பதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல விதைத்துட்டு நம்ம பேசாம இருந்துடும், சின்ன ஒரு காய்களோ சின்ன ஒரு கனிகளோ நம்ம விதைச்சா கூட 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அது பலன் தருது. ஆனா நம்ம ஒரு சில நேரங்களை ஜெபித்துட்டு உடனே பலன் வேணும், இல்ல ஒரு சில நற்காரியங்களை செஞ்சு உடனே அது பலன் வேணும்னு நினைச்சா நமக்கு நடக்காது. ஆனா அதை செய்ய வேண்டிய நேரத்துல கர்த்தர் நமக்கு திருப்பி செய்வார், திருப்பி நமக்கு அது பிரதிபலன். அதான் ஒரு 1 மடங்கு கர்த்தருக்கு கர்த்தருக்காய் இல்ல நம்ம மற்றவருக்காய் செய்யும்போது
அது ரெண்டு மடங்கா இல்ல மூன்று மடங்கு எத்தனையோ மடங்கு கர்த்தர் நமக்கு திருப்பி இன்று விதைக்கிற விதை வாழ்க்கையில பிற்பகுதியில் நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு செய்து கொடுக்கறதா இருக்கும். அதனால நீங்க எந்த இடத்துலயும் சோர்ந்து போக கூடாது. அதனாலதான் அதுக்கு முன்னாடியே சொல்றது, பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறோனோ பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பானே எல்லாமே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்லும் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தின் வந்து அவரு சித்தத்தின்படி செய்யாம அவன் அமிஷ்டத்தையும் செஞ்சுட்டு இருந்தவங்க, இப்ப வந்து அவரு சித்தம் கல்மலையான என்ன கண்மலையின் மேல வீட்டை கட்டணுங்கிறது தான். ஆனா அது செய்யாம மணல்ல போய் நான் வீட்டு கட்டினாதான் எனக்கு நல்லா இருக்கும், பீச் பக்கமா இருக்குது, இல்ல எனக்கு அந்த ஏரியாவுக்கு பக்கமா இருக்குது, எனக்கு ஸ்கூலுக்கு பக்கமா இருக்குது, கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த இடத்துல நம்ம வீட்டு கட்டணும். ஆனா பாருங்க, அப்படி நம்ம ஒருவேளை நமக்கு சுயமாய் சேர்ந்து சுய புத்தியில போய் நம்ம நின்றுக்கும் போது சில நேரங்கள்ல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், போராட்டங்கள் வரத்தான் செய்யும். அப்ப நம்முடைய சுபாவம் ஒரு அடமண்டா ஒரு பிடிவாத குணமா இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி நடக்கிறதாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி செயல்படுகிறதாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில நிதான அந்த வார்த்தையை கேட்டு நிதானித்து இது செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல சில ரொம்ப அவசரப்படுறாங்க, அதுலதான் அநேக பிரச்சனைகள் அநேக போராட்டங்களை சிக்கி கொள்கிறார்கள். இதனால சிந்தித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்கிறதா இருக்கிறார், அவர் ஏதாவது அவசரப்பட்டு செஞ்ச செய்யறாங்க, ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நம்முடைய நமக்கு என்ன செய்யணும். ஏன்னா நம்மளும் அவருடைய பிள்ளைகள், நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு அவருக்கு டோட்டலா தெரியும். அப்போ நமக்கு இல்லை காரியங்களை முற்றிலுமாய் அறிந்து வைத்திருக்கிற தேவன் நம்மளை நேர்த்தியாய் வழி நடத்த அவனால முடியும். அவர்னால நீங்க ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். நம்ம இந்த நாள்ல சிந்தித்து பார்க்கணும், அவர்னால நம்ம விதைச்சுட்டு அவர் சித்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம ஒவ்வொரு காரியங்களை செய்ய செய்ய கர்த்தர் ஒருத்தருக்கு உதவி செய்யறதுனா கூட நம்ம அவருடைய சித்தத்தை கேட்டு செய்யலாம். ஏன்னா சிலர் இந்த காலகட்டத்துல அநேக வந்து நமக்கு நேர் கண் கூடா இல்ல நமக்கு நம்ம கூட இது பக்கத்துல இருக்கிறவங்க நமக்கு உண்மையா பாதிக்கப்பட்டவங்க என்ன தெரியும், பொய்யான காரியங்கள்னால அநேக ஏமாற்று வழியில இருக்கிறதுனால அது கூட உதவி செய்வது கூட நமக்கு சரியாய் செய்வதற்கு நமக்கு யோசிக்க வேண்டியதா இருக்குது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நிதானித்து செய்வோமானால் அப்பதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யணும், அவரு போக சொன்னார்னா போகணும், அவரு பண்ண வேண்டாம்னு சொன்னாலும் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கணும் இல்ல அந்நாட்டு என்ன கத்தாவே கத்தாவே உங்க நாமத்தினாலே தீர்க்கதை சொல்ல சொன்னமே, நாங்க உங்க நாமத்தினாலே பிசாசுகளை தத்துவமே, அற்புதம் செஞ்சமே, அடையாளம் செஞ்சமே, அதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை. நீங்க அற்புதம் செய்யலாம், கோயில் கட்டலாம், கும்பிடலாம், அவன் நீங்க என்ன வேணா பண்ணலாம், அதெல்லாம் அவருக்கு முக்கியமே கிடையாது. அவருடைய சத்தத்தை கேட்டு நடந்தீங்களா அவ்வளவுதான் அது முக்கியம். அப்படி நடந்திருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு நடக்கும்போது பிற்காலத்துல நம்மள நம்முடைய வாழ்க்கையின் பிற்பகுதியில் அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கட்டாய கட்டணம் உதவி செய்வார், அது எந்த மாற்றம் இல்லை. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்திருக்கிறவனுக்கு பெருமழை பொழிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை என்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. அப்போ நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு வெயிலுடைய செய்யாதிருக்கணும், அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அப்போ பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து விழுந்து முழுவதும் அழிந்தது, அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது. ஆமா, சட்டத்தை கேட்டா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருந்தோம்னா அது விழுந்து முற்றிலுமாய் விழுந்து முழுவதும் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை பார்க்கணும். ஆனா இப்பொழுது இருக்கிற காலகட்டத்துல இப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறத விட வேற வழியே கிடையாது. இருந்தாலும் சில நேரங்கள்ல சில பிடிவாதங்களோ சில சூழ்நிலைகளோ அப்படி காரணங்களை காட்டி நம்ம வந்து அவருடைய சத்தத்தை விட்டு விலகுற அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம உறுதியாய் நின்று தைரியமாய் ஆண்டவரிடத்துல ஆண்டதே நான் உண்மைத்தான் பின்பற்றுவோம், உண்மையுடைய சத்ததான் கேட்டு நடப்போம் அப்படின்னு நீங்க வைராக்கியம் நின்று பாருங்க. கர்த்தர் உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஒரு ஆயத்தமாய் இருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை கொண்டு நாம் பார்ப்போம், ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு
காய் அறுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. அப்படியாமா, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். ஆமா, நம்முடைய சுபாவத்துல எப்பொழுதும் நீதி இருக்கும், நம்முடைய கேரக்டர்ல ஒரு உண்மை இருக்கணும். நம்ம நம்ம இவங்க வந்தா நியாயமாய் செயல்படுவாங்க, ஒரு நீதியா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த இடத்துலயும் அது மாறிவிடக்கூடாது. ஏன்னா அப்ப அந்த இதுதான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நமக்கு ஃபீல் பண்ணும். ஏன்னா அநேக இடங்கள்ல சிலர் வந்து பச்சபாதமா இருக்கிறாங்க, இவங்க வந்தா ஒரு சைடா பேசுறாங்க அப்படின்லாம் எங்கேயுமே நம்ம போனோம்னா ஐயோ இவங்க வந்து நீதியாய்தான் பேசுவாங்க, உண்மைக்குதான் சார்ந்து இருப்பாங்க, இவங்க வந்து உண்மைக்கு சைடு தான் நிற்பாங்க, நம்ம பொய் சொன்னா கூட அதுல எந்த இது பலன் கிடைக்காது அப்படிங்கிறது. அப்போ நீதியாய் நம்ம இருக்க நீதியை விதை விதைக்கணும் நம்ம இருக்கிறோங்க. அப்படி இருக்கும்போது கட்டாயம் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எப்படியாமா, நிலத்தின் மண்ணின் தரத்திற்கு ஏற்ப நாம எப்படின்னா, அப்போ நம்முடைய இப்போ ஒரு நிலம்னா அந்த நிலத்தினுடைய தன்மை ஒன்று இருக்குது, அப்போ அந்த மண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அதனுடைய தரம் எப்படியோ அது போலதான் காய்களுக்கோ இல்லை பழங்களுக்கோ கனிகளுக்கோ இன்னும் அந்த கிழங்குகளோ அது சரியாய் வரும். ஒருவேளை அந்த மண்ணு ரொம்ப மோசமான மண் அப்படின்னு சொல்லும்போது, மோசமான மண்ணா அதுல ஒரு சத்து இல்லாத மண்ணு, அந்த மண்ணுல வந்து எந்த விதமான அந்த மூலக்கூறுகள் அந்த மினரல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு வறண்டு போன மண்ணா இருந்துச்சு வைங்க, அதுல அந்த காய்கறிக்குரிய எல்லா இடத்துலயும் அந்த காய்கறிகள் எல்லாம் விளைஞ்சது நல்லா இருக்காது. ஒரு சில மண்ணா விளைஞ்சதுலாம் ரொம்ப டேஸ்டா, ஒரு சில இடங்கள்ல விளைஞ்சது ரொம்ப அது ருசி இல்லாத போல இருக்கும். அப்போ அதுதான் அதற்குன்னு சில தரம் இருக்குது, சில மண்ணுக்கும் சில அதற்குன்னு ஒரு குணம், அந்த தரத்திற்கு ஏற்பதான் அதனுடைய பலனை நம்ம பார்க்க முடியும். அப்ப பாருங்க, பார்த்து தெய்வீக வாழ்க்கை நம்ம வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கும் சில தரம் இருக்கிறது. அப்ப நம்ம எந்த அளவுக்கு தரமாய், எந்த அளவுக்கு நம்முடைய சுபாவத்துல தரமாய் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய சுபாவம் விதிப்படக்கூடியதா இருக்கும். அப்ப நம்முடைய தரம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய தரம் நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் சொல்றோம், நம்ம வந்து ஆண்டவரை பின்பற்றுவர்கள் சொல்றோம், அப்படி நம்முடைய லெவல் நம்முடைய நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கணும், நம்முடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம ஆண்டவரை போல அப்படி முழு சுமந்தமா அவர் மாதிரி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் அதோட ரிசம்பிளன்ஸ் ஆக அவங்ககிட்ட இருக்கும், ஒரு காப்பியாவது சொல்லுவாங்க. வந்து ஒரு ஒரிஜினல் பொருளை வாங்கி வாங்குறப்ப ஒரு டூப்ளிகேட் பொருள் வாங்குறாங்க. ஒருவேளை அந்த ஒரிஜினல் பொருளுக்கும் டூப்ளிகேட் பொருளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனா அட்லீஸ்ட் அது மாதிரியாவது இருக்கணும் இல்லையா, அதே டோட்டலா அப்படியே இருக்கணும். அது மாதிரியானதாவது இருக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம அவரு போல முழுவதுமாய் மாற முடியவில்லை என்றாலும், அவரு போல நம்ம முழுவதுமாய் மாறுவதற்கு ரொம்ப சிரமம், அப்படி மாற முடியல. அட்லீஸ்ட் அவருக்கு இருந்த குணநலங்கள்ல ஒரு சிலதாக நமக்கு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அப்ப இந்த நாள்ல நம்ம சேர்ந்து பார்க்கணும், நம்முடைய தரம் எப்படி இருக்குது, நம்முடைய சுபாவத்துல நம்முடைய தரம் எந்த அளவுக்கு அநேகரை வழிநடத்தக்கூடியதா இருக்குதா, அநேகரை காயப்படுத்தக்கூடியதா இருக்குதா, அநேகருடைய வாழ்க்கையில அது உதவியா இருக்கிறதா, அநேகருக்கு தொல்லை கொடுக்கக்கூடியதா இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சிந்தித்து பார்க்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தா நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணுங்க. சில நேரம் பிசாஸ் தந்திரமாய் சில காரியங்களை நம்ம வந்து ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர முடியாதபடி, ஆண்டருடைய சமூகத்துல கிட்டி சேராதபடி சில காரியங்களை தேவ திட்டத்திற்கு மாறாக நம்ம இழுத்து கொண்டு போயிட்டு, அப்ப அதற்கு நம்ம இடம் கொடுத்து விடவே கூடாது. அதற்கு நம்ம முற்றிலுமாய் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரிடத்துல முழுதுமாய் அவன் நம்மளை அர்ப்பணி தருவேன் என்று வந்து ஆண்டவரே இப்படி என்னுடைய யோசனை இப்படி இருக்குது, ஆனா இது இப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே அவர்கிட்ட சரண்டர். நான் தான் இது சரியா இல்லாத மாதிரி தெரியுது, நீங்க சொன்னபடி நடக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சரியாய் நம்ம நிதானித்து நம்மளை வழிகாட்ட ஒரு ஆயத்தமா இருக்கோம். ஏன்னா பரிசுத்தாவே நம்மோடு கூட இருந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்ய ஒரு ஆயத்தமா இல்லைன்னா ஒருபோது நம்ம கலங்க தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. நம்மளோடு கூட இருக்கிற தேவர் பெரியவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்போ நம்முடைய சுபாவத்துல ஒருவேளை சில காரியங்களை ஒருவேளை நம்மளை விட்டு மாறுபட்டு காணப்படுமானால் நம்முடைய குணத்தையோ நம்முடைய தரத்தையோ அதை கட்டுப்படுத்தக்கூடியதுன்னா நம்ம உடனே சுதாரிச்சிடணும், உடனே அது என்ன சொல்லுவாங்க வேக்கம், அப்படியே அந்த இடத்துலயே நம்ம வந்து இதாயிடணும், முழிச்சு கொள்ளணும். அப்போ இது வந்து நம்முடைய குணம் இல்லையே, நம்முடைய சுவாவம் இல்லையே, அப்ப இங்க பிசாசினுடைய கிரியைகள் நடக்கிறது, நமக்கு விரோதமாய் சில காரியங்களை எத்தனை பண்ணி கொண்டுதான். அப்போ அதை நம்ம அறிஞ்சிட்டு இருந்த அதுல இருந்து நம்ம விடுபட முடியும். சில
விழுந்து இப்ப வந்து ஒரு கொடி இருக்குது, ஒரு போர்டு வச்சிருக்காங்க வைங்க, ஆக்சிடென்ட் பகுதி ஒரு ஆக்சிடென்ட் ஜோன் அப்படின்னு முன்னாடி போர்டு வச்சிருப்பாங்க. அதை கவனிச்சவங்க அந்த பகுதியில போகும்போது ரொம்ப பாதுகாப்பா, ரொம்ப மெதுவா, ஒரு கேர்ஃபுல்லா வண்டிகள் வருதா இல்ல, அது என்ன வளைவா இல்ல, அங்க என்ன பிரச்சனை இருக்க போது, ஒரு குறுகிய பாலமா, அங்க போர்டை பார்த்துட்டோம். அப்போ இது வந்து ஆக்சிடென்ட் ஜோன், இங்க ஏதோ ஒரு சூழ்நிலைகள் அப்படி விபத்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுன்னு அறிஞ்சு கொஞ்சம் நிதானமா போவாங்க. அப்போ ஒருவேளை அந்த போர்டை கவனிக்காதவங்க எப்பவும் போல மத்த இடத்துல எப்படி ஓட்டுறோம் அது போல வேகமாய் வருவாங்க, வேகமாய் போவாங்க. அப்போ இந்த ஆபத்து நடக்கிற சூழ்நிலைகள் அங்க அதிகமாயிருக்கும். இந்த நாள்ல நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ள இல்லையா? அப்ப நம்ம நிதானிச்சு அறிகிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சில நேரங்கள்ல நம்முடைய திட்டத்தை விட்டு, நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த திட்டத்தை விட்டு நம்மளை சில நேரங்களை கொஞ்சம் விலகுது அப்படின்னாலே நம்முடைய எங்கேயோ மிஸ்டேக் நடக்குதுன்னு நாம் அறிஞ்சு அதுல நிதானிச்சு பார்க்கணுங்க. பார்க்கும்போது கர்த்தர் நம்மை தெளிவுபடுத்த ஒரு ஆயத்தமா இருக்கிறார். முழுதுமாய் நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ளணும், இல்லைன்னா நம்ம ரொம்ப பெரிய சிக்கல்களுக்குள்ள போய் மாட்டி கொண்டு வருவோம். பாருங்க, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. எப்படி அவர் உங்கள் மேல் நீதியை வர்ஷி வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும். அப்போ கர்த்தர் இந்த ராஜ்யத்துல உலகத்திற்கு வந்து நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும், அவருடைய இரண்டாம் வருகை மட்டும் நம்ம சில காரியங்களை ஜாக்கிரதையா இருந்து கர்த்தர் வருகை வர்ற வரைக்கும் நம்ம ரொம்ப அதுல கவனமுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ நீதிக்கென்று விதை விதைக்கணும், தயவுக்கு அறுப்பு அறுக்கணும். அப்போ நம்ம விதைக்கிறத கட்டாய விதைக்கிறதா அறுக்க போறோம், அதுல எந்த மாற்றம் இல்லை. அப்போ நீதியாய் நம்ம விதைக்கிறதா இருக்கணும். எந்த இடத்துலயும் பொய்யுக்கோ உண்மையில்லாற்ற காரியங்களுக்கோ நம்ம வந்து உடன் போகக்கூடாது. அப்போ நம்முடைய சுபாவத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் கட்டாய வெளிப்பட வேணும். நம்முடைய சுவாவத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் நம்ம எந்த இடத்துலயும் சில நெருக்கடிகள்ல கொண்டு போய்விடாது, சில சூழ்நிலைகள்ல சந்தர்ப்பமாக நம்மளை போய் சிக்க வைக்காது. அப்ப நம்மள நேர்த்தியாய் வழிநடத்து, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அடுத்தது, விளைய செய்கிறவர் கர்த்தர். ஆம், இந்த நாள்ல வாசிப்போம் யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் அவன் அவனிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்போ இந்த நாள்ல பாருங்க, அவரு திராட்சை செடி, நம்ம யாரு கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார். நம்ம அவரிலும் நிலைத்திருக்கணும், அவரு நம்ம கூட இணைந்திருந்தால் நமக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கும். பாருங்க, ஒரு செடி வந்து அந்த கொடியோடு இணைத்திருந்தாதான் இப்ப மேல வரைக்கும் படர்ந்து போயிருக்கு, ஒரு மாடி வரைக்கும் தான் கீழே அந்த வேரோடு அந்த செடி இணைந்திருந்தா மட்டும்தான் மேல பூவோ கனிகளோ காய்களோ கொடுப்பதற்கு அதனால முடியும். அந்த சத்தெல்லாம் அது வேறு மூலியமா அது கிடைக்கும். அப்போ அந்த செடி, திராட்சை செடி, ஒரு திராட்சை செடி இங்க ஒப்பிட்டு சொல்லுது, அந்த திராட்சை செடியாகி இயேசு கிறிஸ்துவை நம்ம சார்ந்திருக்கும் போதுதான் நம்ம கொடிகள் தான். இந்த கொடி வந்து என்னால முடியும், நான் நல்லா செழிப்பா இருக்கிறேன், நான் இலைகளுக்கு அந்த வேர் வந்து காஞ்சிதான் இருக்குது, நான் இலைகள் செழிப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செயல்பட முடியவே முடியாது. அது நான் கனி தர்றேன், நான் பூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அது நினைச்சா முடியாது. ஏன்னா இந்த சத்துக்கள் எல்லாம் இந்த வேர்ல இருந்தா வந்தாங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் கிருபைகளை கொடுத்துட்டார், வரங்களை கொடுத்துட்டார், ஆண்டவர் நம்மளை மேலப்படுத்திட்டார், சுகப்படுத்திட்டார், அற்புதனை செய்தார், இனி ஆண்டவர் தேவையில்லை, நான் என்னுடைய பிரயாசத்திலையும் நான் நடப்பேன், என்னுடைய பிரயாசத்திலையும் நான் ஓடுவேன், என்னுடைய திறமைகளை நான் செயல்படுவேன்னு சொல்லி சில அப்படி முயற்சிக்கிறாங்க. அப்படி அல்ல, நமக்கு தேவன் கொடுத்த திறமைகளும் கிருபைகளும் வரங்களும் அவரை மகிமைப்படுத்தவும் அவருக்காகவும் அவருடைய நாமத்தை பறைசாற்றவும் தான் கொடுத்திருக்கிறார். அவரை இல்லாமல் வேற ஒன்றும் நடக்காது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அவர் இல்லைன்னு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அவர் இருந்தா மட்டும்தான் நமக்கு எல்லாமே நடக்கும். அவர் இல்லைன்னா நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. அதுல எந்த மாற்றம் இல்லை, அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அவரு தான் நமக்கு எல்லாம். அவரு நமக்கு இருக்கும்போது தான் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் உணர முடியும்.
நாள்ல சிந்தித்து பாருங்க. ஆமே, நம்மளால ஏதாச்சும் ஒண்ணு செய்ய முடியுமா இந்த கொரோனா நாட்கள்ல? ஆமே, நம்ம நினைச்சா போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட போய் சேர முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இந்த உலகம் போய் கொண்டிருக்கு. அப்போ ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பதுனாலதாங்க இந்த அளவுக்கு நம்மளால சுகமாய் ஜீவனாய் பலனாய் இருக்க முடியுது. அப்போ இந்த திராட்சை செடி வந்து கொடி வேண்டான்னு என்னைக்கா சொல்லிச்சு, ஒருவன் என்று நினைத்திராவிட்டால் எப்படியாவா வேண்டான்னு சொல்லிடுச்சுன்னா, வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அடி அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போ. நானே இப்பதான் செடி வைக்கிறேன், வைக்கும் போது அந்த கொடியில பூ வரல, அது ரொம்ப கொடி படர்ந்து போய் அது குப்பையாய் மாறிக்கொண்டிருக்குன்னா, அதை என்ன பண்ணணும், கீழே வேரை மட்டும் விட்டு அது அப்படியே அந்த கொடிகளை மட்டும் கட் பண்ணி அந்த கொடிகளை மட்டும் அப்படியே காஞ்சி ஒரு இடத்துல போட்டு காஞ்சி காஞ்சதுக்கு அப்புறம் தீ வச்சு, இப்படிதான் நார்மலா. ஏன்னா அந்த வளர்க்கிறவங்களுக்கு தெரியும், இந்த சில வந்து இதுக்கு மேல இது பலன் கொடுக்காது, ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருப்பாங்க. அப்ப ரெகுலரா விவசாயம் பண்ணுறது தெரியும், நம்ம எப்பாவது பண்ணும்போது அதுக்கு நமக்கு சில நேரங்கள உண்மையில் தான் கொடுக்க வேண்டியது, நம்ம அதுக்குள்ளே கட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த நாள்ல கூட நம்ம எண்ணில் நினைத்திராவிட்டால், நம்ம அவருனால இல்லை நான் என்னால முடியும் அப்படின்னு எங்கேயாவது நமக்கு சுயம் உண்டாயிடுச்சுன்னு வைங்க, அந்த ஒரு மேட்டிமையோ பெருமையோ நம்ம இடத்துல வெளிப்பட்டுச்சுன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆமென். நான் நிற்கிறேன் என்று சொல்றேன்னு வைங்களேன், அவன் அவன் என்னைக்கு வேணா விழுந்து போகணும். ஆமென். இந்த நாள் ரொம்ப ஜாக்கிரதை, அநேகர் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஆமென். கத்திர அவங்களை பயன்படுத்தினார், கத்திர அவங்களுக்கு நல்ல வல்லமையாய் கிரியை செய்திருந்தாங்க, வல்லமையாய் கத்திரவர்கள் பயன்படுத்தினா. ஆனா என்னைக்கு தான் தான் நான் தான் எல்லாமே அப்படின்னு ஒரு சிலர் மாறும்போது அவர்களுடைய கிருபைகளும் வரங்களும் அவர்களை கத்திர பயன்படுத்துகிற விதமும் டோட்டலாக மாறி போகுது. இந்த நாளில் கூட சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், நம்முடைய கேரக்டர்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும், நம்முடைய குணநலங்கள் நம்முடைய கேரக்டர்ல ரொம்ப ஜாக்கிரதையை நிதானமாய் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கோம். ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், அவரை இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம என்னதான் படிச்சிருக்கலாம், நம்ம என்னதான் வாழ்க்கையில பெரிய பதவியில இருக்கலாம், நமக்கு நிறைய பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்போ நம்ம இந்த நாள்ல கூட சிந்தித்து பார்க்கணும், நம்ம அவர் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறத நீங்க மறந்தே போயிடக்கூடாது. எந்த நிலைமையிலையும் கரெக்டா நம்ம கூட இருக்கும்போது தான் எல்லா ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். 15:7. அப்போ நம்ம என்னென்ன அவரிடத்துல நம்ம அவர்களையும் அவரு நம்மளும் நம்ம நினைத்திருந்தால் நம்ம கேட்டுக்கொள்வதோ அது நமக்கு செய்யப்படும். இதனால ஒரு மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் எனக்குதான் மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்ம அவர் கொடுத்த அந்த நல்ல கிருபைகளை வரங்கள் நம்ம செயல்பட்டு நம்ம அதுல ஆசீர்வாதமாய் கனிகளை கொடுத்து அனைவருக்கு அநேகர் அனைவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம நம்மை உருவாக்கி கொண்டு வந்தோம் நீங்களே, அவருக்கு நம்ம அநேக பிள்ளைகளை சேர்த்து கொண்டு ராஜ்யத்துக்கு சேர்த்து கொண்டு வந்தோம் நீங்களே, நம்ம என்னதான் படுவார். இதனால கூட நானும் உங்களின் அன்பாயிருக்க என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமா, இதனால கூட அவர் நம்ம அன்பாயிருப்பார், நம்ம அவருடைய சீஷராயிருப்போம், நம்ம அவர்கள் அந்த அன்பில் நிலைத்திருப்போம். அந்த அன்பு நிலைத்திருக்கும் போது அந்த அன்பு நமக்கு போதுங்க. ஆமா, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை காட்டு அந்த அன்பு நமக்கு மேலானதா இருக்கிறது. அந்த அன்புனாலதான் நம்ம கிடைத்திருக்கிறோம், அந்த அன்புனாலதான் நம்ம நிலைத்திருக்கிறோம், அந்த அன்புனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அந்த அன்புனாலதான் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம், அந்த அன்புனாலதான் நம்ம இந்த நாள்ல புதிய சிருஷ்டிகளாய் கர்த்தர் மாற்றி நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டாம், அந்த அன்பு நமக்கு நிலைத்திருக்கணும், அந்த அன்புல நம்ம தொடர்ந்து செயல்பட நம்ம ஆயத்தமாக வேண்டும். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் ஆறு ஏழுல பாருங்க, நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தான். அப்படி இருக்க நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். எப்படியாமா, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, நான் நட்ட அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், அப்படி தேவனே விளைய செய்தான். இந்த நாள்ல நம்ம நடுறது நம்மளே கனி பார்க்கணும். ஒரு சில சொல்லுவாங்க, இந்த விசுவாசி ஞானஸ்தானம் கொடுத்தவங்க தான், எங்க இருந்தாலும் இங்கேதான் வரணும். சில நேரங்கள் சூழ்நிலைகள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இப்ப வந்து நம்ம சபை ஒரு மூலையில இருக்குதுன்னு அவங்கள ஒரு 50 கிலோமீட்டரோ 100 கிலோமீட்டரோ வர சொல்லும் போது அந்த விசுவாசி விருப்பப்பட்டு வரும்போது அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஒருவேளை அவர்களுக்கு அது சிரமமா இருந்து அவர்கள் அங்கே பக்கத்திலேயே போறேன்னு சொன்னா அது ரொம்ப ஓகே, நம்ம வந்து நம்முடைய ரொம்ப ஜாக்கிரதை நேரங்கள் எல்லாம் செஞ்சிருக்கோம், நம்முடைய கேரக்டர் ரொம்ப இதாகும் அவர்களை சிரமப்படுத்தி அப்படியெல்லாம் இது பண்ண கூடாது. ஒருவேளை இன்னொருத்தர் வந்து இல்ல இல்ல இவங்க எப்படி போறதுன்னு சொல்லி அதை கெடுத்து கூடாது, இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் அந்த தேசத்துக்கு நடக்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ இந்த நாள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படுறாங்களோ இல்ல ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதோ இதெல்லாம் வந்து நம்ம நம்மளால ஒண்ணுமே இல்லைங்க. நாம விதைக்க வேண்டியதான், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் மட்டும்தான். இப்ப வந்து அந்த மாதிரி நிறைய பேர் போட்டிகளை செய்து கொண்டிருக்காங்க, போட்டிகள் போறாங்க, இந்த விசுவாசி நான் அறுவடை செஞ்சது, இந்த விசுவாசி நான் சீர்த்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அநேக விவாதங்கள், அநேக போட்டிகள், அநேக பொறாமைகள் அதெல்லாமே இந்த உலகத்துல காணப்படும்போது அது ரொம்ப வேதனையா இருக்கு. எல்லாத்தையும் அகன்று போட்டு நம்ம நட வேண்டியது, சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. யாரோ ஒருத்தர் அதை வந்து நீர் பாய்ச்சுவாங்க, நீர் பாய்ச்சதுன்னா இன்னும் சத்தியத்தை அவர்களுக்கு மென்மேலும் சொல்லி கொடுப்பாங்க, அவங்க கற்றுக் கொடுப்பாங்க, அவங்க அதை வழி நடத்துவாங்க. அப்புறம் விளைய செய்கிறது கர்த்தர், அவருடைய தேவன் அது ரட்சிப்புக்குள்ள நடத்துவதோ இல்லை அவர்களுக்கு உறுதியாக செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதோ அவர்களை இன்னும் கர்த்தருக்குள்ள வளர்த்துவதோ அவருடைய ராஜ்யத்துக்கு தயார்படுத்துவதோ அது கர்த்தருடைய செயல். இதுல நம்ம போட்டி போட்டோம் பொறாமப்பட்டோம் ஒன்றும் ஆக போறதில்லை, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம நம்ம ஒரு செடி வச்சா நம்ம சொல்லலாம் நான் நட்டேன் நான் நீர் பாய்ச்சனே இதுல வர்ற கனி எனக்குதான் சொல்லி, ஆனா ஆத்மாவையோ இந்த மாதிரி ராஜ்யத்திற்காய் நம்ம ஒவ்வொருத்தரும் இது பண்ணும்போது நம்ம இந்த ஆத்மா என்னுடைய இந்த சபை என்னுடையது அப்படின்னு நம்ம போட்டி போடுறதுலாம் ஒரு நியாயமே இல்லை. நான் ஆரம்பிச்ச சபை இன்னைக்கு எழுப்பி இருக்குது அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேயும் சொல்ல முடியாது. நம்ம கர்த்தருடைய திட்டத்துல போயிட்டு இருந்தோம்னா நாம எங்க போனாலும் கர்த்தருடைய நாம மையப்படுது, தேவனை வேண்டிய ஆத்துமாக்களை கட்டணம் தருவார் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்குமானால் நம்முடைய தேவைகளை கட்ட சந்திப்பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் நடக்கிறதுனாலதான் நான் சொல்றேன். பாருங்க தெளிவாய் நம்ம இருக்க வேண்டும். நாம நடுறது நமக்கு நடுற வேலை கொடுக்கறாரா நடணும், நமக்கு நீர் பாய்ச்சல் வேலை கொடுக்கறாரா தண்ணி ஊற்றிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும், இல்ல நான் வந்து இருந்து அது கனியை சாப்பிட்டுதான் போவோம் அப்படின்னா இல்ல, நமக்கு சில காலங்களை கற்று கொடுத்துருப்பாரு, அதனால நம்ம வேலையை முடிஞ்சுன்னு நம்ம போயிட்டே இருக்கணும். ஆனா விளைய செய்கிறவ கர்த்தன் விளையிற வரைக்கும் காத்துட்டு இருப்போம்னா அது ஒரு வருஷத்துல விளையலாம், ரெண்டு வருஷத்துல விளையலாம், 6 மாசத்துல விளையலாம், அது எப்ப விளையும் நமக்கு தெரியாது. ஏன்னா விளைய செய்கிறவர் யார்? கர்த்தர். இதனால கூட சிந்தித்து பாருங்க, நம்ம ரொம்ப நம்முடைய சுபாவத்துல நம்முடைய கேரக்டர்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப தெளிவுள்ளவர்களா ஒரு போட்டி பொறாமைகளோ எந்த இடத்துலயும் நமக்கு வருவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. நாளில் கூட விளைய செய்கிறவர் கர்த்தர் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. கடைசியாக மத்தேயு 13வது அதிகாரம் 36. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் கனி களைகளை பற்றி உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார். அவர் பிரதியுத்தரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின், களைகளை கொள்ளாங்க அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுப்பு அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள், ஆனால் களைகளை சேர்த்து அக்னியா சுட்டிருக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவுல நடக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப பாருங்க இதெல்லாம் சொல்லும் போது மனுஷர்களும் தம்மை தூதர்களை அனுப்புவார், அவருடைய ஜாதியத்தில் இருக்கிற சகல இடர்களை அக்கிரம செயல்களை சேர்த்து அவர்களை அக்னியின் சூழலில் போடுவார், அங்கே அழுகையும் பத்திரி உண்டாது, அப்பொழுது நீதிமான் தங்கள் பிதாவின் சூரியன் போல பிரகாசிப்பார்கள். எப்படி பார்க்கலாம், நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள், கேட்கிறதுக்கு அதுலவன் கேட்கிறவன். அப்ப பாருங்க இங்க விதைக்கிறது குறித்து அந்த நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு அந்த ஒரு விதையை விதைக்கிறதை குறித்தான ஊமை விளக்கங்கள் கேட்கிறாங்க. அப்ப சொல்றாரு நிலம் வந்து உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், அதாவது தேவனுடைய புத்திரர்கள், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், பிசாசுனால வழிநடத்தப்படுகிறவர்கள். அப்ப விதைக்கிற சத்ரு, அப்ப சத்ரு எதை விதைப்பான்? கலையை விதைப்பான். நான் அப்போ தேவனுடைய புத்திரர் எதை விதைப்பாங்க? நல்ல விதை, நல்ல காரியங்கள் விதைப்பாங்க. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுப்பு அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். அப்ப இந்த தேவ தூதர்கள் அறுக்கும் போது நல்ல விதைகளை மட்டும்தான் நம்ம வந்து கட்டு கட்டி அதை வந்து இப்ப ஒரு அரிசியோ ஒரு கோதுமையோ இருக்கும் நல்ல விதைகளை கட்டி அதை அடிச்சு அதைத்தான் அந்த மில்லுக்கு கொண்டு போய் அதை அரைச்சு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா கலைகளையோ அந்த பதரையோ அது எரிகிற அக்னியில போட்டுடுவாங்க. அப்படிதான் இது நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த நாள்ல நம்முடைய சூழ்நிலை நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிக்க தெரிந்ததுல நாம் இருக்க வேண்டுங்க. நம்முடைய கேரக்டர்ல எது நல்லது, இது நல்லது நம்ம வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியது, இது நல்லது நம்ம கலைகளை யூஸ் பண்ணி
பேச வேண்டியது அப்படின்னு நம்ம தெரிந்துலாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப நம்ம நல்ல வழியில் நம்ம கடத்த உதவி செய்வார், நடக்க உதவி செய்வார். சில நேரங்களில் எல்லாத்தையும் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பிடுவாங்க, அப்படியே இருக்கக்கூடாது. இல்லை எதையுமே நம்பாமே இருக்கக்கூடாது. இல்லோட்ட நல்லது எது கெட்டது எது, இது நல்லதா இது கெட்டதா அப்படிங்கிறத மிகவும் நம்முடைய அந்த கேரக்டர் நம்முடைய சுபாவத்தில் அறிந்துள்ள நம்ம இருக்க வேண்டும். அதுல அப்படி நிதானித்து அறிகிறவர்கள நம்ம இருப்போம்னா கர்த்தர் நமக்கு எல்லா வழியிலையும் நமக்கு உதவிகளை செய்ய வாய்ப்பு இருக்கிறார். இந்த நாள்ல ஆமை நல்லது கெட்டது அப்போ அந்த தேவ தூதர்களுக்கு மிக தெளிவாய் தெரியும் எது கலை எது நல்ல நல்ல அறிகள் என்று. அப்ப அந்த நல்ல அறிகளை அறுப்புக்கு கொண்டு போய் அதை வந்து சேர்த்து வச்சு அவங்க அதை பயன்படுத்துவாங்க. ஆனா அந்த பதறையோ அந்த வேண்டாத கலைகளை எங்கன்னா அக்னியில சுட்டுவிப்பாள். அங்க எப்படி இருக்குமோ அழுகையும் பத்தடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். எப்படியாமா சூரியனை போல பிரகாசிக்க கத்து நமக்கு உதவி செய்வார்கள். இந்த நாள்ல உங்களோடு கூட இந்த நேரத்தை செலவிட முடிய கத்த கொடுத்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய சுபாவத்துல எப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் காண வேண்டும் என்று இந்த நாளில் நம்மளோடு பேசி இருக்கிறார். நம்ம எதை விதைக்கிறோம் இந்த உலகத்துல, எதை செய்கிறோம் என்பதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு செய்கிறோம் என்பதில் ஜாக்கிரதையா இருக்கணும். அது பண்ணா நம்ம விதைப்பதை காட்டிலும் நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம ஒண்ணு வச்சா ஒண்ணுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம விதைக்கிறதை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு பலம் தர ஆயத்தமா இருக்கிறார். அது மட்டுமல்ல சில காரியங்கள் நம்ம விதைச்சிட்டு உடனே பலன் கிடைக்காது, ஆனா நம்முடைய வாழ்க்கையில பின்னாட்கள் அதன் பலனை நம்ம அனுப்புவாது எந்த மாற்றம் இல்லை. அப்புறம் நம்ம தரத்துக்கு ஏற்ப நம்ம அதனுடைய பலனை பெற்றுக்கொள்வோம். எந்த அளவுக்கு அதனுடைய மெச்சூரிட்டி, எந்த அளவுக்கு நம்முடைய தகுதி, அதற்கேற்ப நம்ம பெற்றுக்கொள்வோம். அதுல எந்த மாற்றம் இல்லை. நம்ம எந்த தான் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் விளைய செய்கிறவரும் கத்தருங்க, அவர் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அப்ப நம்முடைய சுவாபத்துல ஐயோ நான் பண்ணேன் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமையோ பேட்டிமையோ நமக்கு எந்தத்துலயும் வரக்கூடாது. இதை செய்து கொடுத்தவர் நமக்கு என்ன பணம் பொருள் கத்தை கொடுத்தாலும் இதெல்லாம் கத்தனால உண்டானு நம்ம அறந்து போகக்கூடாது. கடைசியாக நல்லது எது கெட்டது என்பதை நாம் விதானிக்கணும். இப்படிப்பட்ட சுவாபங்கள் நமக்கு இருக்குமானால் கத்தன் மென்மேலும் நம்முடைய ஆழ்க்குரிய ஜீவித்துல மட்டுமல்ல இந்த உலகத்துக்குரிய காரியங்களையும் வழி நடத்துவார் என்பது சந்தேகம் இல்ல. தொடர்ந்து கத்திற்குள்ள நிலைத்திருங்க. நம்ம ஒரு சிறு ஜபத்தை நம்ம நினைவு செய்யலாம். அதா திருவி இறக்கமுள்ள எங்கள் தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் கூட கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்பா, அதாவது சுபாவ விருத்தி குறித்து எங்களிடத்துல எப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்க வேண்டும், அது எப்படி வளர வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு சில காரியங்கள் ஒரு சில குறிப்புகளை பார்த்துருக்கிறோம்ப்பா. இன்னும் அநேக குறிப்புகள் எங்களுக்கு வேணும். இருந்தாலும் இந்த முக்கியமா இந்த சில காரியங்களை மட்டும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவருக்கும் இது பயனுள்ளதை அமையட்டும். ஒரு நாட்கள்ல இந்த சத்தியத்துல இருக்கிற ஆமே இன்னும் மறைக்கப்பட்ட சில ரகசியங்கள் ஆமே கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அதை வெளிப்படுத்துவீராக. ஆமே நீர்தான் அடியனை பயன்படுத்துவதற்காக நன்றி. இந்த சத்திய பாதியினுடைய நிர்வாகிகள் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதிங்க. இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களுக்கும் நீ கத்தர் பலன் கொடுங்க. அன்றே இது பண தேவைகள் பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திப்பீராது. கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அன்றே இந்த கொரோனா நோய் தொற்று அதிகமா இருக்கு இந்த நாட்கள்ல கத்தர் மிகப்பெரிய மாற்றத்தை எங்க தேசத்துல உண்டு பண்ணுங்க ராஜா. அழுகையும் குரலும் மாறுபடியாக நாங்க வேண்டிக் கொள்வோம் ராஜா. இந்த நாளையில எங்களோடு கூட இந்த நேரத்தை செலவிடுவது கத்து போட்டு நல்ல பாக்கியத்துக்காக நாங்க வேண்டி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒரு நாம மட்டும் மையப்படுவாங்க துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அச்சகமே பெருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்டு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். கத்தர் நல்லவர், கத்தர் உங்க மத்தியில இருக்கிறார், கத்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். இந்த கொரோனா நாட்கள்ல வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது கிடைக்கும் எங்கேயாவது போனா கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். ரேஷன் கிடைக்காம பணம் வாங்குறது சூழ்நிலைகள் இருக்குமானால் போனா கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இது அதிகமாய் பரவுகிற நாட்களா இருப்பதுனால மாஸ்க், டபுள் மாஸ்க் போடுங்க, கைகளை சுத்தப்படுத்துங்க, வீட்டுல குடும்பத்தை சார்ந்தவர்களையும் ஜாக்கிரதையா பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை சுலவிடம் என்றால் உடனே அதற்கான கர்த்தருங்களை பாதுகாப்பார். உங்களுக்காய் நாங்க ஜெபிக்கிறோம், எங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நாளில் கூட இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சத்திய பாதை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டு கர்த்தருங்களை ஒருவரையும் ஆசிர்வதிப்பார் என்று வாழ்த்தி நிறைவு செய்த